நண்பர்களே, இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் பெரிய கோழிகள்லாம் கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி கம்பேர் பண்ண போறோம்னா, வான் கோழியும் கிண்ணி கோழியும் கம்பேர் பண்ண போறோம். இங்க பாருங்க, நம்மள்ட்ட சின்ன வான் கோழி இருக்கு, இதையும் இன்னொரு கிண்ணி கோழி நம்மள்ட்ட இருக்கு, அதையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ண போறோம். எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், எதை நீங்க வளர்த்தா ரொம்ப லாபகரமா இருக்கலான்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். எது பெஸ்ட்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன் நம்ம சேனலுக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. இதனால நம்ம சேனல்ல கிவ் அவே கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த கிவ் அவே வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, நீங்களும் வின்னர் ஆகலாம். முதல்ல வான் கோழி பத்தி பார்க்கலாம். நீங்க வந்து வான் கோழி நார்மலா சின்ன வான் கோழி பாத்திருப்பீங்க, நிறைய பேர் பாத்திருப்பாங்க. பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆன ஸ்டேஜ்ல உள்ள வான் கோழி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீட்டா நம்ம வளர்த்துருக்கோம். நம்ம ஹேட்ச் பண்ணி நம்மளே வளர்த்த கோழி தான். நீங்க பாருங்க, வால் எல்லாம் பாருங்க, எவ்வளவு நீளமா நீட்டமா இருக்குன்னு. காலையும் பார்த்துடுங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம வெளிமேய்ச்சலில் விட்டு வளர்க்குறதுனால அந்த கால் வந்து வெளுவெளுன்னு இருக்காது, அழுக்குப்பட்டிருக்கும். நம்ம ஏன்னா வெளிமேய்ச்சலில் விட்டு தான் வளர்க்குறோம். இதே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வான்கோழி வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு வான்கோழிக்கு ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 400 ரூபா வரும். அதனால் நம்ம இதை ஹேட்ச் பண்ணதால் நம்மளுக்கு அவ்வளோ செலவில்லை. அதனால் ஹேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அப்படி ப்ரிஃபர் பண்ணலாம். இதை வளர்க்குறதுனால என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வான்கோழி சேவல் வந்து மேக்ஸிமமாக 8 கிலோ வரைக்கும் வரும். அதனால் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். கிலோ வந்து 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இதை நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். இதுக்கு சாப்பாடை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புற்கள் அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தவுடெல்லாம் இல்லை கம்மியாக வச்சா போதும். நிறைய புற்களை விரும்புகிற கோழி தான் இது. இதுக்கு முட்டையும் 25 ரூபா 30 ரூபா வரைக்கும் போகுது. அதனால் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் நம்ம சின்னதை கம்பேர் பண்ணோம், இது பெரிய வான்கோழிக்கே ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வளர்க்குறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முட்டையிடும் திறன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 100 லிருந்து 120 முட்டை வரைக்கும் இடம். ஒரு முட்டை வந்து 30 ரூபா வரைக்கும் போகும். அதனால் இது ஒரு 10 வான்கோழி வளர்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய லாபகரமான நீங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக புல் யூஸ் பண்ணுறதா இருக்கும். இடம் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அதுங்க பறக்காத அளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக வைக்க வேண்டியதாக இருக்கும். அதான் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம அடுத்த கிண்ணி கோழியை பற்றி பார்க்கலாம். நம்ம கிண்ணி கோழியை பற்றி பார்க்கலாம். கிண்ணி கோழியை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நம்மள்ட்ட ஒரு கிண்ணி கோழி இருக்குது, அவங்களுக்கு காட்டி தர மாதிரி. இதுவும் அதே கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் உள்ளது தான். இதுக்கு வாலுக்கு ஷேப்பெல்லாம் பாருங்கள், புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு கழுத்துக்கிட்ட உள்ள முடிய பாருங்கள், அப்படி அழகாக ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் தாடி மாதிரி ஒன்று இருக்கும். இதான் அதுக்கு ஸ்ட்ரக்சரு நார்மலாக. இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். வான்கோழியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா மெதுவாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் பண்ணையில் பாம்பு தொல்லையே இல்லாமல் இருக்கணும்னா, நீங்கள் ஒரு ஜோடி கிண்ணி கோழி வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பு வந்துன்னா அதுவே கொத்தி சூப்பராக சாப்பிடும். இதுவும் உங்களுக்கு நல்ல வெயிட் வரும். இது வந்து ஆண் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். பெண் கிண்ணி கோழி பார்த்தீங்கன்னா 2 லிருந்து 2.5 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது இருக்கும். அவ்வளோதான் அதுக்கு வெயிட்டே வரும். அதனால் இதுக்கு முட்டையிடும் திறனும் சூப்பராக இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 100 லிருந்து 130 முட்டை வரைக்கும் இதுவும் இடும். இதுக்கு முட்டைக்கு ரேட்டம் வந்து கிட்டத்தட்ட வான்கோழி முட்டைக்கு ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் வான்கோழி முட்டை வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும், இதுக்கு முட்டை வந்து சின்னதாக இருக்கும். இருந்தாலும் இதில் நிறைய மெடிசினல் இது இருக்கனால இது வந்து நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இதே அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் ரெண்டுலேயும் நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிண்ணி கோழி வந்து நிறைய இடத்துல டிமாண்ட் இல்லை. வான்கோழி வந்து சீசன் டைம் சேல்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே முட்டை எப்போவுமே டிமாண்ட் இருக்கனால வான்கோழி எல்லா இடத்துலையுமே டிமாண்ட் இருக்குது. அதுக்கு இறைச்சியும் நிறைய ரேட்டுக்கு போகுது, சிக்ஸும் நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இந்த ரெண்டில் எது வளர்க்கலான்னு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க வான்கோழியை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சூப்பராக லாபகரமாக சீப்பாக நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஹேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நிறைய லாபம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஆரம்ப ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், தேங்க்யூ.